வணக்கம், நான் ஜோதி ஏசி சேனல்ல ஜோதி பேசுறேங்க. அதாவது பன்னீரில் மசாலா பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேங்க. புரோட்டா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. தேவையானது 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு சீரகம், கிராம்பு 2, ஏலக்காய் 2, பட்டை, இந்த பிரிஞ்சலை 2 எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பாருங்கள், நல்லபடி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, தக்காளி 3 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சு முதல்ல பன்னீரை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த பன்னீரை வந்து மேலே சால்ட், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இந்த 3 போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இதில் உப்பு நம்ம வானிலை அடுப்பில் வச்சுட்டு அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எடுத்து வறுங்க. இது கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க. இது எதுக்கு போடுறோம்னா, கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும், அதுக்காக தான் இந்த அரிசி மாவு போடுறது. இது கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒன்றா மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ, அதுவும் எது ரெண்டில் எதை வேணாலும் போடலாம். நான் அரிசி மாவு தான் போட்டிருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் போதும், அதிகமாக வேண்டாம். வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. லேசாக வறுத்தா போதும். அரிசி மாவு வறுத்து எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதுலேயே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. பட்டர் இருந்தால் பட்டர் போடலாம், இல்லை நெய் இருந்தாலும் நெய் போட்டுக்கலாம். நெய் உருகட்டும். நெய் உருகின பின்னாடி நெய் உருகிடுச்சு. உப்பு இந்த பெரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் போடுங்க. போட்டு லைட்டாக கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வருங்க. அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை பெரட்டி விடுங்க. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நெய்யில் வறுபடுது. கோல்டன் கலர் ஆனோன்னு எடுத்துருங்க. இப்படி வறுத்து கிரேவி, குருமா எது வச்சாலும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பால் வாசம் அடிக்கும். நெய்யில் வறுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆயிலையும் வறுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கோல்டன் கலர் வந்தோடனே இறக்கி வச்சுருங்க. ரொம்ப கோல்டன் கலர் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு கோல்டன் கலர் ஆனோடனே இறக்கி வச்சுருங்க. பாருங்கள், ஒவ்வொன்றும் இப்படி திருப்பி விடுங்க. அப்போ தான் 2 பக்கமும் கோல்டன் கலர் ஆகும். இப்போ இது எடுத்துடலாம். கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு இதுலேயே குழம்பு தாளிச்சுக்கலாங்க. இப்போ குழம்பு ரெடி பண்ணலாங்க. பாருங்க, ஆயில் விடுங்க. கொஞ்சமாக விட்டால் போதும். வெங்காயம் வதங்குற அளவுக்கு விடுங்க போதும். நெய் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். காயிட்டும் எண்ணெய் காஞ்சிச்சு. பட்டை போடுங்க. கிராம்பு, ஏலக்காய், சீரகம், 2 பச்சை மிளகாய், பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுங்க. இது நல்லா வதங்கட்டும். 3 தக்காளி மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், உப்பு இந்த தக்காளியும் ஊற்றிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறது இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கிடுங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியமாக எரியட்டும். மூடிவீங்க. இதில் கெட்டி தயிர் இது ஊற்றுங்க. 3 ஸ்பூன் கெட்டி தயிர் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா கலக்கிடுங்க. கெட்டி தயிர் ஊற்றி கலக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அளவாக ஊற்றுங்க, வேகட்டும். உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. உப்போ இந்த அரிசி மாவு வறுத்து வச்சுருக்கல, ஏதோ ஒரு கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ அரிசி மாவோ ஏதோ ஒரு மாவு பாருங்கள், அந்த வறுத்த மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க. உப்பு இது இதில் ஊற்றுங்க. அப்போ இது இன்னும் கிரேவி வந்து நல்லா கெட்டியாக கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாவு வறுத்து ஊற்றுறது. 5 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடனேயும் பன்னீரை போட்டுடலாங்க. மூடி வீங்க, 5 நிமிஷம் இருக்கும். பாருங்கள், இப்போ குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. உப்பு இந்த பன்னீர் மசாலா பன்னீரை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு 5 நிமிஷம் மூடி வீங்க. மூடி வச்சுட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான் குழம்பு. சப்பாத்திக்கு புரோட்டாக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். அவ்வளோதாங்க. போட்டு ஒரு நல்ல ஒரு கலக்கிட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும்.